ஹாய் நமஸ்காரங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க தானே இந்த வீடியோ வந்து போன வீடியோவோட கண்டினியூவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாங்க போன வீடியோ மாதிரி தான் இந்த வீடியோவுமே கொஞ்சம் லெத்தியாக இருக்கும் உங்களுக்கு டைம் இல்லை பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன் மண்டே பூஜை முடிச்சிட்ட பிறகு விளக்கெல்லாம் குளிர் வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா மருமக நைட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தா அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆக்சுவலி மருமகளோட தம்பியும் வந்திருந்தான் ஸோ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்ட முடிச்சிட்ட பிறகு கிச்சனுக்கு வந்து பார்த்தா கிச்சன் வந்து இப்படி தாங்க இருக்குது பக்கவே ஒரு மாதிரியாக இருக்குதுல்ல எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க ஆனால் வேறு வழி இல்லை இல்லையா எடுத்து வச்சு தானே ஆகணும் ஸோ ஒன் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இது வந்து பையன் ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தான் மருமகளுக்கு ஸோ அதை வாஷ் பண்ணி வச்சுருந்தான் அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்கேன் மதியம் சாப்பிட்டதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்கும் இல்லையா இதை வந்து நான் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டேங்க நல்லா இருந்தது அப்படின்னா அடுத்த நாள் நான் சாப்பிட்ருவோம் அப்படி இல்லை அப்படின்னா மாட்டுக்கு போட்டுருவோம் ஸோ நல்லா இருந்தது எல்லாத்தையும் புட்டி குட்டி பாத்திரத்தில் டிஃபன் பாக்ஸில் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க பால் காய்ச்ச மறந்துட்டேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு சரி பாலை காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பசுமால் தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நான் லாஸ்ட்டு வீடியோவில் கூட காட்டியிருப்பேன் நான் வெண்ணெய் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா அவ்வளோ வெண்ணெய் வரும் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மதியானம் சாதம் மருமகம் மிச்சம் வச்சிட்டாங்க என்னன்னு தெரியல பிடிக்கலை அப்படின்னா ஸோ அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கவரில் போட்டு வச்சிருக்கேன் இந்த வாழைப்பழங்களும் கொஞ்சம் ரொம்ப அந்த தோலெல்லாம் ரொம்ப சுருங்கிடுச்சு ரொம்ப காஞ்சி போச்சு அதனால் அதையுமே தோலை உரிச்சிட்டு அதில் சாதத்தில் போட்டுட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஏன்னா நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது மாட்டுக்கு போட்டுருவேன் அதனால தான் எதையுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க கண்டிப்பாக இதை பார்த்தீங்க அப்படின்னா கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சது தான் ஆனால் என்னவோ தெரியல சரியாக வேகலை அப்படின்னு நான் மருமக ஏன்னா நைட்டுக்கு கொஞ்சம் பசிச்சுது அப்படின்னா இதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அதனால திருப்பியுமே கொஞ்சம் வேக வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க ஸோ பாத்திரங்கள் முந்தின தேய்ச்சி வச்ச பாத்திரங்கள் எடுத்து வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் அந்தந்த இடத்துல வச்சுட்ருக்கேன் சரி ட்ரெஸ் மாற்றிட்டு நம்ம போய் பாத்திரம் தேய்க்கலாம் அப்படின்னு வந்தேன் என்னோடய ரூம்க்கு அடுத்த நாள் சேரீயும் எடுத்து வச்சிடலாம் ஒரு ஐடியா கையோட அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் டியூஸ்டே அப்படின்றதுனால இந்த மெரூன் கலர் சாரீ எடுத்து வைக்கிறேன் இந்த சாரி பார்த்திங்க அப்படின்னா எடுத்து கிட்டத்தட்ட டென் இயர்ஸ்க்கு மேலே ஆயிருக்குங்க கண்டிப்பாக இது பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறு வால்ல தான் எடுத்தேன் நான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஆஃபருக்கு போடுவாங்க ஸோ அந்த டைமில் எடுத்தது இது இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா முந்தி கலர்லேயே தாங்க இருந்தது ஸோ பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணிட்டு முடிச்சாச்சு டியூஸ்டே மார்னிங் நான் எதுவும் சமைக்கலை ஏன்னால் பசங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பயங்கர பசிங்க என்னால் வண்டி கூட ஓட்ட முடியல அதனால் எங்கள் கம்யூனிட்டிலேயே இந்த சாட் ஐட்டம் இருக்குது சரி ஃபர்ஸ்ட் டைம்ங்க இத்தனை வருஷத்தில் இதை நான் முதல் முதலையாக உள்ளே நுழையிறேன் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுடலாம் ஏன்னா எனக்கு அவ்வளோ பசி முடியவே இல்லைனால சரி போனேன் ஏதோ பெருசுன்னே எனக்கு அவ்வளோவா ஆர்டர் பண்ண கூட தெரியாது சொன்னேன் ஏதோ கொடுத்து கொடுத்தாங்க அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டேன் எனக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற அளவு கூட எனக்கு பொறுமை கிடையாது அவ்வளோ பசிச்சது எனக்கு அதனால் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டேன் இத்தனை வருஷமாச்சு நான் இதுக்குள்ளே நுழைஞ்சதும் இல்லை சாப்பிட்டதும் கிடையாது மருமக வந்த பிறகு தான் ஆர்டர் பண்ணி அதுவுமே வீட்டுக்கு வந்துடும் அதனால் இங்கே போனதே கிடையாது முதல் தடவை ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லை எனக்கு பேர் கூட அவ்வளோவா தெரியாது அதுக்கப்புறம் பசங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது அது தஹி பூரி அப்படின்னாங்க ஸோ அதை சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் இது எதற்கவே தான் சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குங்க அது நான் இன்னொரு நாள் போகும்போது நான் காட்டுறேன் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸில் நான் ஸ்டார் போட்டிருக்கேங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் அப்படின்றதுனால இந்த ஸ்டார் போட்டிருக்கேன் ஸோ இந்த ஸ்டார் வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாரை வச்சு தான் இன்றைக்கி நான் ஒரு பூஜை பண்ண போகிறேன் எனக்கு ஒருத்தவங்க சொன்னது இது ஸோ முதல்ல கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆக்சுவலி பால காய்ச்சல் நேற்று பால் இருந்தது அதை காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருவேன் ஆனால் அதில் அந்த பால் எடி இருந்ததை நான் பார்க்கவே இல்லை சரி அதை எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது எப்படியுமே அது வேஸ்ட்டாக தான் போகும் காஃபியில் போட்டால் கூட எனக்கு அதை பிடிக்காது டீயில் போட்டாலுமே அதை வடிகட்டிவிடுவோம் ஸோ வேஸ்ட்டாக தான் போகும் இல்லையா அதனால இந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் அதை நான் பண்ணிடுவாங்க சண்டேஸில் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப நல்லாவே வரும் இது வெண்ணையுமே அவ்வளோ நல்லா இருக்குங்க நெய்யுமே அவ்வளோ சூப்பவாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நிஜமாகவே ஸோ காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன் இந்த பையன் வாங்கிட்டு வந்தது இது எப்போ முடியும் அப்படின்னு தெரியல இது முடிஞ்ச பிறகு தான் நாட்டு சர்க்கரை வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ காஃபி போட்டு குடிக்கலாம் கொஞ்சம் உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுங்க நிஜமாகவே எனக்கு அவ்வளோ டயர்டாக இருந்தது இந்த டைனிங் டேபிளில் இது வரைக்கும் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டதும் கிடையாது உட்காந்ததும் கிடையாது சரி நிதானமாக உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏன்னா பசங்க வந்து இன்னும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரவே இல்லை கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாங்க சரி அதுக்குள்ளே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க முதல்ல இந்த ஸ்டார் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது சுற்றியும் மஞ்சள் வைக்கணும் கொஞ்சமாக அமைத்து விட்டீங்க அப்படின்னா அந்த குங்குமம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ சுற்றியுமே வச்சுட்டு நடுவுலையுமே அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கோம் இல்லையா அது பக்கத்துலேயே ஒரு ஒரு பூ வைக்கணும் எந்த பூவாக வேணாலும் இருக்கலாம் என்கிட்ட ரோஸ் இருக்குது அதனால நான் ரோஸ் வச்சுருக்கேன் ஸோ இந்த பூக்கள் வச்சுட்டு நடுவுலையுமே வைக்கணும் இல்லையா ஸோ அது ஒரு இதுவாக வச்சா அது ஏழாக வந்துடும் ஒன்பதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மூணு பூ வச்சிருக்கேன் என்கிட்ட இந்த வெள்ளி வேல் இருக்குங்க அதாவது இந்த வேல் வந்து ஒன்று வெள்ளியில் இருக்கலாம் இல்லைன்னா வந்து அந்த செப்புன்னு சொல்லுவாங்கள்ல அதில் இருக்கலாம் மற்றபடி அந்த இரும்பு அதிலலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட இந்த வேல் இருந்தது ஸோ அதை எடுத்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் விக்கிரகங்களுக்கும் காமாட்சி அம்மனுக்கும் அலங்காரம் பண்ணுறேன் பூக்களால் எனக்கு இந்த அலங்காரம் பண்ணுறது ரொம்பவுமே பிடிக்குங்க எதுவாக இருந்தாலுமே அதை அழகாக்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாத்தையுமே அழகாக டெக்கரேட் பண்ணிடுறேன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஆறு அகல் விளக்கு எடுத்துக்கணுங்க அது பழசு இருந்தாலும் பரவாயில்ல புதுசாக தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுவோம் இல்லையா அந்த விளக்குகள்லேருந்து ஒரு ஆறு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் எடுத்துட்டு அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு திரியாக போட்டு விளக்கேற்றணும் ஒரு திரி போடக்கூடாது ரெண்டு திரி சேர்த்து முறுக்கி விளக்கேற்றணும் எப்பவுமே இப்படி தான் பண்ணணும் ஒரு திரியாக ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அந்த ஸ்டார் சுற்றி வச்சுட்டு விளக்கேற்றணுங்க முதல்ல வந்து காமாட்சி அம்மன் நம்ம ரெகுலராக ஏற்றுவோம் இல்லையா அந்த விளக்குகள்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அகல் விளக்கு ஏற்றணும் பூஜை பண்ணணும் ஆரத்தி காட்டணும் இந்த வெயில் வந்து நான் நார்மலாக கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து மேலே அந்த பலகையில் தான் மன மனையில் இருக்கேன் இல்லையா அதில் தான் வைப்பேன் நான் இங்கே வந்து கீழே வைக்கக்கூடாது அப்படின்றதுனால எலுமிச்சம்பழத்தில் சொருகி வைக்கிறேன் நார்மலாக அங்கே இருக்கும்போது கூட நான் எலுமிச்சம்பழத்தில் தான் சொருகி வைப்பேன் ஏதாவது ஒன்று இருக்கணும்ங்க வெறும் தரையில் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்வாங்க தான் எல்லா விக்கிரகங்களுக்கும் சேர்த்து இருக்கிற மாதிரி நான் அந்த மனம் வாங்கியிருக்கேன் ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியா வாங்கலாம் அது எனக்கு க்ளீன் பண்ண கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரே பலகையா வாங்கி நான் எல்லா விக்கிரகங்களும் அந்த மனப்பலகையில வச்சிருக்கேன் இப்போ நம்ம கீழே வைக்க போறோம் அப்படின்றதுனால எலுமிச்சம்பழத்துல சொருகி வச்சிருக்கேங்க சோ முதல்ல எல்லா விளக்குகளும் ஏத்திட்டு அதுக்கப்புறமா இந்த அகல் விளக்கு ஏற்றணும் அகல் விளக்கு இந்த பூஜை எதுக்கு அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அப்படின்னா அது எந்த வேண்டுதலுக்காகவும் இருக்கலாங்க யாருக்கு என்ன வேண்டுதலோ அதை மனசார நினச்சிக்கிட்டு இந்த விளக்கு ஏற்றி பூஜை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க முக்கியமாக இந்த ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அஞ்சு வாரமுமே பண்ணினா ரொம்பவும் நல்லது அப்படின்னாங்க பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு வாரம் இல்லை மூணு வாரம் அந்த மாதிரி பண்ணினா கூட ரொம்ப நல்லது அப்படின்னாங்க நான் முதல் வாரமே பண்ணியிருக்கேன் அஞ்சு வாரம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியுமா எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதாவது வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து மஞ்சள் கிழங்கும் ஜோடி வளையலும் கொடுத்து வழி அனுப்பணும் அப்படின்றாங்க இதை வந்து எப்போ வேணால் பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வராங்க அப்படின்னா இதனை செய்யலாம் அதாவது வளையல் வந்து பச்சை மஞ்சள் சிகப்பு இந்த மூணு கலரில் இருப்பது ரொம்பவுமே விசேஷம் அப்படின்றாங்க இதை முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வரும்போது இதை கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி டெய்லியுமே ஒரு கப்பு முளை கட்டியே பச்சை பயிர் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தொடர்ந்து இந்த ரெண்டு விஷயங்களும் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த பரிகாரம் யார் சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த மகாலட்சுமிக்கு புட்டு வைக்கிறது நரசிம்மசாமி வழிபாடு இதையெல்லாம் சொன்னவங்க தான் எதையும் எனக்கு சொன்னாங்க ஸோ நான் அதனால் இந்த வாரம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ என்னோடய சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மறுபடியும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்